பிளாஸ்டிக் அப்படிங்கிற படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே ஏதோ ஒரு இடத்துல ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆன மாதிரி காமிச்சு கதையை ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இது இந்த படத்தோட கிளைமேக்ஸில் நடக்க போகிற ஆக்சிடென்ட், இந்த ஆக்சிடென்ட்டுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய கதை இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. நம்ம ஹீரோ ஜாலியாக உட்காந்த இடத்துலேருந்தே புதுசாக லான்ச் ஆகிருக்கிற லிமிடெட் எடிஷன் டைமண்ட் ரிங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் பில் செட்டில் பண்ணும்போது மட்டும் வேற ஒருத்தனோட கிரெடிட் கார்டு கொடுத்து கார்ல தனியா போயிட்டு இருந்த ஒரு கிழவனை வழிமறிச்சு அவங்க கிட்ட அவங்களோட கைவரிசையை காட்ட ஆரம்பிச்சிடறாங்க. அந்த கிழவனும் அவங்க கிட்ட இருந்த எல்லா காசையும் அவங்க கிட்ட கொடுத்துறான். ஆனா அவன் ஒரு பிரீஃப் கேஸ் வச்சிருக்கிறத பாத்துட்டு நம்ம போதக்காரன் அதுல நிறைய காசு இருக்கும் போல அப்படின்னு நினைச்சு அந்த பிரீஃப் கேஸையும் கேக்குறான். ஆனா அந்த கிழவன் என் கார வேணாலும் எடுத்துக்கோ, ஆனா அந்த பிரீஃப் கேஸ மட்டும் கேட்காத அப்படின்னு சொன்னதுனால அவங்க ரெண்டு பேரும் அப்பனா அதுல நிஜமாவே நிறைய பணம் இருக்கும் போல அப்படின்னு சொல்லி அந்த கிழவனை அடிச்சு போட்டுட்டு அந்த பிரீஃப் கேஸையும் அங்கிருந்து எடுத்துட்டு போயிடறானுங்க. ஆனா அவங்க அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுக்குள்ள பணம்லாம் இல்ல, ஒரே ஒரு ஐபேட் மட்டும் தான் இருக்கு. அதுவும் அவங்க அதை ஓபன் பண்ண உடனே அவங்களோட ஃபேஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்ட மாதிரி காட்டுறாங்க. அதே நேரத்தில் அந்த கிழவனும் ஒரு கேங்ஸ்டருக்கு ஃபோன் பண்ணி ஐபேட் திருட்டு போச்சு அப்படிங்கிற விஷயத்தை போட்டு கொடுத்துட்றான். அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட் அவங்க நாலு ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு பார்ட்டிக்கு போறாங்க. அங்கே நம்ம ஹீரோ அவரோட பழைய ஃப்ரெண்டை பார்க்குறாரு. அவங்க பேர் ஃப்ராங்கி. நம்ம ஹீரோ ஃப்ராங்கியை ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இப்போ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வேற நீ எப்படியாவது ஃப்ராங்கி கிட்ட பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் உசுப்பேத்தி விட்டதுனால அவரும் தைரியமாக அவங்க கிட்ட போய் பேசி அப்படியே அவங்களோட ஃபோன் நம்பரையும் கேட்குறாரு. ஆனால் அவங்க நம்பர் கொடுத்தா இவன் அடிக்கடி கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அவங்களோட இமெயில் ஐடியை கொடுத்துட்டு நைஸா அவர்கிட்ட தப்பிச்சிடறாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ அவர் ஆர்டர் பண்ண டைமண்ட் ரிங்ஸ் எல்லாம் அந்த கார்டு ஓனரோட அட்ரஸுக்கு போய் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கும் போது அந்த ஐபேடுக்கு சொந்தமான அந்த கேங்ஸ்டர் எப்படியோ அவங்க வீட்டுக்கு வந்து அதை திருடிட்டு போனா அந்த ஹேக்கரையும் அந்த போதக்காரனையும் கட்டி போட்டு நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஐபேட வச்சிருந்த அந்த கிழவனும் அங்கதான் இருக்கான். அந்த கேங்ஸ்டர் அந்த ஐபேட தொலைச்சதுக்காக அந்த கிழவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறான். அதை பார்த்து நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் பயங்கரமா பயந்துடுறாங்க. அந்த ஐபேட்ல தான் இவனோட இல்லீகல் டிரான்சாக்சனை பத்தின எல்லா டீடைல்ஸுமே இருந்திருக்கும். அதனால இது திருடிட்டு போன இவங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு லிஸ்டை கொடுத்து இதுல இருக்கிற எல்லா பொருளையும் இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்குள்ள நீ என் கிட்ட கொண்டு வந்து சேர்த்தாகணும், அப்படி இல்லைன்னா நாளை காலையில நீங்க யாருமே உயிரோட இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரையும் மாற்றிட்டு அவன் அங்கிருந்து போயிடறான். போதக்காரன் பண்ண தப்பால இவ்வளவு நாள் ஜாலியா காடை வச்சு திருடிட்டு இருந்த இவங்க எல்லாரும் இப்ப பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ இந்த பிரச்சனையை எப்படியாவது முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்த எல்லா கார்டையும் யூஸ் பண்ணி அந்த கேங்ஸ்டர் கேட்ட எல்லா பொருளையும் அன்னைக்கு நைட்டுக்குள்ள அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்துறாரு. இதோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிட்டு அப்படின்னு பார்த்தா அந்த கேங்ஸ்டர் இதே மாதிரி வாரம் வாரம் நான் ஒரு லிஸ்ட் தருவேன், அதுல இருக்கிற எல்லா பொருளையும் நீங்க என் கிட்ட கொண்டு வந்து சேர்த்தாகணும் அப்படின்னு சொல்றான். ஆனா இதை கொண்டு வரதுக்கு நம்ம ஹீரோ அவரு கிட்ட இருந்த பாதி கார்டுக்கு மேல யூஸ் பண்ணிருப்பாரு. அதனால இதுக்கு மேலே என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு அவர் சொல்ல அந்த கேங்ஸ்டர் அவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் தரான். நீ பண்ண தப்புக்கு வேலை $2 million, நான் உனக்கு 2 வாரம் டைம் தரேன், அதுக்குள்ள நீ அந்த பணத்தை மொத்தமா செட்டில் பண்ணினா நான் உன விட்டுறேன், அப்படி இல்லனா வாரம் வாரம் உனக்கு இதே மாதிரி ஒரு லிஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்றான். நம்ம ஹீரோவும் அவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு வர வழி இல்லாம அந்த டீலுக்கு ஓகே சொல்லிடுறாரு. இவ்வளவு நாள் சின்ன சின்ன திருட்டா பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாரும் இப்ப திடீர்னு இவ்வளவு பெரிய அமௌண்ட்டுக்கு எங்க போறது அப்படின்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கும் போது அவங்களுக்கு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டான ஃப்ராங்கி ஒரு பெரிய கம்பெனில கிரெடிட் கார்டு செக்ஷன்ல வேலை பாக்குறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. ஃப்ராங்கியோட அப்பா வர உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அதனால அவங்களுக்கும் இப்ப நிறைய பணம் தேவைப்படுது. அதனால நம்ம ஹீரோ அவங்களோட சுச்சுவேஷனை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அவரை பத்தின எல்லா உண்மையும் அவங்க கிட்ட சொல்லி அவங்களையும் அவரோட திருட்டு கூட்டத்துல சேர்த்துக்கிறாரு. ஃப்ராங்கி மூலமா தான் அவங்களுக்கு அதிக அளவுல கிரெடிட் கார்டு லிமிட் வச்சிருக்கிற சில பேரை பத்தி தெரிய வருது. ஆனா இவங்க எல்லாரும் கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி திருடுறதுனால இவங்களால டைரக்டா பணத்தை கொள்ளடிக்க முடியாது. பொருளா வாங்கி அதுக்கு அப்புறமா தான் அதை பணமா மாத்தி ஆகணும். அவங்க இல்லாத நேரமா பார்த்து நம்ம போதக்காரன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஹேக்கர்னு ஒருத்தன சொல்லியிருப்பேன் அவங்க கிட்ட நீ எப்படி இந்த டீம்ல சேர்ந்த அப்படின்னு சொல்லி கேட்கறான். உண்மை என்னன்னா இவன் முதல் ஒரு ஹேக்கரே கிடையாது. இவனோட ஹேர் ஸ்டைல பத்தி நான் தான் அவனை தப்பா கணக்கு போட்டுட்டேன். இவன் ஒரு கார் பேத்தியும் இந்த வருஷத்துக்குள்ள எப்படியாவது கார் வாங்கியே தீரணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த டீம்லயே சேர்ந்திருப்பான். இது தெரிஞ்ச உடனே அந்த போதக்காரன் நம்ம டீம்ல வேற நாளுக்கு நாள் ஆளுங்க அதிகமாயிட்டே போயிட்டு இருக்காங்க, நம்மளோட சார்ஸும் கம்மியாயிட்டே போயிட்டு இருக்கு, இப்படியே போயிட்டு இருந்தா நீ வாழ்க்கையில கடைசி வரைக்கும் காரே வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி அவனை பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிடறான். உடனே அந்த கார் பைத்தியமும் இவன் சொல்றது காட்டுதான், நம்ம இதே மாதிரி சின்ன சின்ன திருட்டா பண்ணிட்டு இருந்தா ஒன்னும் வேலைக்கு ஆகாது, இதுல இந்த கேங்ஸ்டருக்கு வேற பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரேடியா பெரிய அளவுல கொள்ளடிக்கிறதுக்கு பிளான் பண்றான். அவன் இதை பத்தி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லும் போது நம்ம ஹீரோவும் அதுக்கு
அவருக்கு ஓகே சொல்லிடுறாரு. ஆனா நம்ம ஹீரோயின் அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. காடை வச்சு திருடலாம் அப்படின்னு சொன்னதுனாலதான் நான் அவங்க கூட சேர்ந்தேன். ஆனா இந்த மாதிரி டைரக்டா திருடுறதுலாம் எனக்கு சரிப்பட்டு வராது, ஏதாவது பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ எப்படியோ அவங்களையும் பேசி கன்வின்ஸ் பண்ணிடுறாரு. பிளான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லண்டன்ல இருக்கிற ஒரு பயங்கர பணக்கார இளவரசருக்கு ரகசிய கல்யாணம் நடக்க போறதா சொல்லி இன்டர்நேஷனல் சேல்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய ஜுவல்லரி ஷாப்பை கொள்ளடிக்கிறதா அவங்களோட பிளான். அதுக்காக நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் அந்த இளவரசரோட பர்சனல் செக்ரட்டரி நம்பருக்கு கால் பண்ணி இளவரசருக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியும், அதுக்கு தேவைப்படுற டைமண்ட் ஜுவல்லரி எல்லாம் நாங்க அங்க கொண்டு வந்து காட்டலாமா அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷனல் ஜுவல்லரியில இருந்து பேசுற மாதிரியே அவங்கள்ட்ட பேசுறாரு. ஆனா இளவரசரோட பர்சனல் செக்ரட்டரியோட ஆபீஸ்ல இருந்தவங்க தான் போன் எடுத்திருப்பாங்க, அவங்க மூலியமா இந்த மாதிரி தேவையில்லாத காலுக்கெல்லாம் அவர் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாரு அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. ஒன்னே ஒரு அடுத்ததா இன்டர்நேஷனல் ஜுவல்லரியோட ஹெட்டுக்கு கால் பண்ணி இளவரசரோட பர்சனல் செக்ரட்டரி மாதிரி பேசி இளவரசரோட கல்யாணத்துக்கு உங்க கடையில இருந்தான் ஜுவல்ஸ் வாங்கலான் இருக்கும் அப்படின்னு சொல்லி புதுசா வந்திருக்கிற லேட்டஸ்ட் கலெக்ஷன் எல்லாத்தையும் எடுத்துட்டு அவங்க இடத்துக்கு வர சொல்றாரு. அந்த மொட்டையும் பெரிய இடத்துல டீல் முடிக்க ஆசைப்பட்டு நகை எடுத்துட்டு வர ஓகே சொல்லிடுறான். எல்லாம் ஒழுங்கா போயிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த கேங்ஸ்டர் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி அவன் நம்ம ஹீரோ மேல ஒரு கண்ணு வச்சிருக்கான் அப்படிங்கிற விஷயத்த அவருக்கு தெரிய வைக்கிறதுக்காக அவங்க இருக்கிற இடத்துக்கு அவனோட ஆள் அனுப்பி அவருக்கு லைட்டா பயம் காட்டுறான். இதுக்கு அப்புறமா தான் நம்ம ஹீரோயினுக்கு இவங்க எல்லாரும் ஒரு பெரிய கேங்ஸ்டர் கிட்ட வசமா மாட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயமே தெரிய வருது. உடனே நம்ம ஹீரோயின் இதை பத்தி நீங்க யாருமே ஏன் என் கிட்ட சொல்ல அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சண்டை போட்டு இருக்கும் போது அப்ப நம்ம போதக்காரன் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம நம்ம ஹீரோ தான் அவங்களோட மெயில ஹேக் பண்ணி அவங்களுக்கு பணத்தை இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களை இந்த பிரச்சனையில கோத்து விட்டாரு அப்படிங்கறத போட்டு கொடுத்துறான். இதனால கடுப்பான நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டுட்டு அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு ஓடிடுறாங்க. அவங்க இல்லைன்னா கூட இந்த வேலையை எப்படியாவது முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த மொட்டைக்கு கால் பண்ணி நகை எடுத்துட்டு அவரு லண்டனுக்கு வர சொல்றாரு. அது மட்டும் இல்லாம மொட்டைக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக தனியா பிரைவேட் ஜெட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அவரு லண்டனுக்கு கூட்டு வராங்க. நம்ம மொட்டை லண்டனுக்கு வந்த உடனே நம்ம ஹீரோ இளவரசரோட பர்சனல் செக்ரட்டரி மாதிரி கெட்டப் போட்டுட்டு இன்னைக்கு பயங்கர பிஸியான நாள், அதனால இளவரசர் கார்ல போகும்போதே உங்க நகையெல்லாம் பாப்பாரு அப்படின்னு சொல்லி மொட்டை கிட்ட இருந்த நகையெல்லாம் வாங்கி இளவரசர் கெட்டப் போட்டிருந்த நம்ம கார் பைத்தியத்தை கிட்ட கொடுத்துறாரு. அவரு நகையெல்லாம் பார்த்து முடிக்கிற வரைக்கும் பின்னாடி உள்ள கார்ல நீங்க எங்க எல்லாரையும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அப்படின்னு அவர் சொன்னதுனால நம்ம மொட்டையும் அவனோட ஆளுங்களும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. முன்னாடி உள்ள கார்ல நம்ம ஹீரோ போயிட்டு இருக்காரு. அப்படியே போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு சிக்னல் கிட்ட நம்ம ஹீரோவும் இளவரசரும் மொட்டையை சிக்னல்ல மாட்டி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சிடறாங்க. இப்பதான் மொட்டைக்கு பயமே வருது, நகை வேற தனியா அனுப்பி வச்சிருக்கமே, ஒருவேளை அவங்க திருடிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி மொட்டை அவனோட ஆளுங்களை அனுப்பி அந்த காரை ஃபாலோ பண்ண சொல்றான். ஆனா அவங்க தப்பிச்சு போல நம்ம ஹீரோ அவங்களுக்காக அங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இங்க என்னதான நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோ மொட்டை சிக்னல்ல மாட்டிட்டு இருக்கிற அந்த டயத்துல இளவரசர் போன காரை மாத்திட்டு அந்த இடத்துல வேற காரை கொண்டு வந்து நிறுத்திருப்பாரு. இப்ப நம்ம இளவரசரும் நகையும் சேஃபா வேற ஒரு இடத்துல இருக்காங்க. ஆனா நம்ம மொட்டை இன்னும் கார்ல தான் நகை இருக்கு அப்படின்னு நினைச்சு அந்த காரையே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. கொஞ்சம் தூரம் போன உடனே டக்குன்னு நம்ம ஹீரோவோட காரும் வேற ஒரு பக்கம் போயிடுது. ஆனா மொட்டைக்கு அவரை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல, நகை இருக்கிறதா நினைச்சு அவருக்கு முன்னாடி போற அந்த காரையை அவர் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. கொஞ்சம் தூரத்துல அந்த காரும் வேற ஒரு பக்கம் திரும்பிடுது. உடனே நம்ம மொட்டை ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி வேக வேகமா வண்டியை திருப்பிட்டு அங்க போய் பார்க்கும்போது அங்க அந்த கார் மட்டும் தான் நின்றுட்டு இருக்கு, அதுல யாருமே இல்ல. இப்பதான் நம்ம மொட்டைக்கு நகை திருட்டு போயிருக்கு அப்படிங்கிற விஷயமே தெரிய வருது. இப்ப நம்ம ஹீரோ ஒரு வழியா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம போதாக்காரனுக்கு கால் பண்ணி நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவன் நம்ம ஹீரோ கிட்ட ஒழுங்கா பேசாம நான் எங்க இருந்தா உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடறான். அடடே மறுபடியும் இங்க என்னதான நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஹீரோ மொட்டையை ஏமாத்திட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற அதே நேரத்துல நம்ம போதக்காரனும் பைத்தியக்காரனும் சேர்ந்து நம்ம ஹீரோவையே ஏமாத்திட்டு நகையை ஆட்டையை போட்டுருப்பானுங்க. இதனால கடுப்பான நம்ம ஹீரோ வேற வழியே இல்லாம அவர்கிட்ட இருந்த கடைசி ஆயுதத்தையும் யூஸ் பண்றாரு. மொட்டை கிட்ட இருந்து நகையை வாங்கும் போதே எதுக்கும் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி அதுல ஒரு ஜிபிஎஸ் டிராக்கரை செட் பண்ணி இருந்திருப்பாரு. இப்ப அது மூலியமா இந்த போதக்காரன் எங்க இருக்கான் அப்படிங்கறத இவங்க ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சாங்க. அப்படியே இவங்க ரெண்டு பேரும் அதை ஃபாலோ பண்ணி நகை இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்கும் போது அந்த கேங்ஸ்டர் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி இன்னைக்கு நைட்டுக்குள்ள நீ சொன்ன மாதிரி பணத்தை செட்டில் பண்ணனா உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் என் கிட்ட தான் இருக்கா, நான் அவளை என்னோட பாடி கார்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மிரட்டுறான். அதனால நம்ம ஹீரோ அவங்களை காப்பாத்துறதுக்காக அந்த கேங்ஸ்டர் அந்த போதக்காரர் இருக்கிற அட்ரஸுக்கு வர சொல்லிடுறாரு. இப்போ நம்ம போதக்காரன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தோம்னா அவன் அவன் கிட்ட இருக்கிற நகையை விற்கிறதுக்காக புதுசா ஒரு கேங் கிட்ட டீல் பேசி அவங்கள நேரா அவனோட இடத்துக்கே வர வச்சிடறான். இப்ப நம்ம கேங்ஸ்டரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவரும் அவரோட ஆளுங்களும் உள்ள போன உடனே சைட்ல மறைஞ்சிருந்த நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் டக்குன்னு வெளியே வந்து அந்த கார்ல இருந்த கிழவன் அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோ அவரோட கேர்ள் ஃபிரெண்டை காப்பாத்திடுறாரு. இப்ப நம்ம போதக்காரன் கிட்ட புதுசா டீல் பேச வந்தவன் அவன் காமிச்ச சாம்பிள் டைமண்டை பார்த்துட்டு அவங்க கிட்ட இருக்கிற மொத்த டைமண்டையும் கேட்டு நம்ம கார் பைத்தியத்தோட காலையே சுட்டுட்டு போதக்காரன் தலையிலேயே கண் வச்சிடறானுங்க. அப்பன்னு பார்த்து நம்ம கேங்ஸ்டரும் அங்க வந்துட்டதுனால நகை வாங்க வந்த கேங்கும் நம்ம கேங்ஸ்டரோட ஆளுங்களும் மாத்தி மாத்தி சுட்டுக்க ஆரம்பிச்சிடறானுங்க. அங்க நடந்த சூட் அவுட்ல ரெண்டு பேரோட கேங்குமே மொத்தமா காலியாயிடுது.
கடைசியா குண்டடிப்பட்டதோட நம்ம கேங்ஸ்டர் மட்டும் தான் தப்பிக்கிறாரு. இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமா கூட போதைக்காரன் கரெக்டா நகைப்பட்டி எடுத்துட்டு அங்க இருந்து தப்பிச்சிடறான். கன் சவுண்ட கேட்டு போலீஸ் வர அந்த இடத்த சுத்தி வளைச்சிட்டதுனால அந்த கேங்ஸ்டரும் அடிப்பட்டதோட அங்க இருந்து தப்பிச்சு வந்து கார்ல யார் இருக்கான்னு கூட பாக்காம வண்டியில ஏறிடுறாரு. உள்ள இருந்த நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் இவ்வளவு நாள் இவன் நம்மள படுத்தின பாட்டுக்கு இவனை போட்டு தள்ளிலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே அவனை கன் பாயிண்ட்ல பிடிச்சி அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டு இருக்கும் போது நம்ம போதைக்காரனும் அங்க இருந்து தப்பிக்கிற வேகத்துல சிக்னல் நின்றுட்டு இருந்த ஒரு கார்ல இருந்து ஒரு லேடியை வெளியே இழுத்து போட்டுட்டு அவன் ஃப்ரெண்டுக்காக கூட வெயிட் பண்ணாம கார் எடுத்துட்டு வேகமா அந்த இடத்தோடு தப்பிச்சிடறான். கொஞ்ச தூரத்திலேயே அவன் போயிட்டு இருந்த காரும் நம்ம ஹீரோ வந்துட்டு இருந்த காரும் ஒன்னோட ஒண்ணு மோதி பயங்கரமா ஆக்சிடென்ட் ஆயிடுது. அந்த ஆக்சிடென்ட்ல அந்த கேங்ஸ்டர் செத்துறான். நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் கார்ல இருந்து வெளியே வந்து நம்ம ஹீரோவை வெளியே இழுக்க ட்ரை பண்ணும் போது அவரு யதார்த்தமா அவர் கையில இருந்த ஜிபிஎஸ் மூலியமா நகை இங்கதான் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடறாரு. உடனே அவரோட ஃப்ரெண்டும் பக்கத்துல தேடி பார்க்கும் போது அவங்களை ஆக்சிடென்ட் பண்ண அந்த கார்ல போதைக்காரன் செத்து கிடக்கிறத பாக்குறாரு. அவன் பக்கத்துலதான் அந்த பிரீஃப் கேஸ் இருக்கு. போலீஸ் அங்க வரத்துக்குள்ள அதை எடுத்துட்டு அவரும் அந்த இடத்தோடு தப்பிச்சிட்டாரு. கடைசியா நம்ம ஹீரோவும் கார் பைத்தியமும் மட்டும் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அவங்கள என்ன கேஸ்ல போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா அவங்க தண்டனை முடிஞ்சு வெளியே வந்ததுக்கு அப்புறமா நம்ம கார் பைத்தியம் அவன் ஏற்கனவே வேலை பார்த்த கடையிலேயே மறுபடியும் சேர்ந்து திருட்டுத்தனம் மொழ மாறித்தனம் பண்ணாம ஒரு சாதாரண லைஃப வாழ ஆரம்பிச்சிடறான். நம்ம ஹீரோ ஜெயிலுக்கு போன அந்த 2 வருஷத்துல நம்ம ஹீரோயினும் வேற ஒருத்தனை மேரேஜ் பண்ணிட்டு ஒரு சாதாரண லைஃப வாழ ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் ரெஸ்டாரண்ட்ல இருக்கும் போது திடீர்னு அவங்க டேபிளுக்கு ஒரு கவர் வருது. என்னடான்னு பார்த்தா அந்த கவர் ஃபுல்லா ஒரு டைமண்டா இருக்கு. நம்ம ஹீரோ தான் வெயிட்டர் கெட்டப்ல வந்து அவங்களோட பங்கு அவங்க கிட்ட கொடுத்துட்டு போயிருப்பாரு. இப்போ மீதி இருந்த டைமண்ட்ஸ் வச்சு நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் ஒரு புது லைஃபை வாழ ஆரம்பிக்கிறதுக்காக அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அப்படியே அந்த படமும் முடியுது. இந்த படம் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எப்பவுமே ஏமாத்துறவனை ஏமாத்துறதுக்காக அவன் கூடயே ஒருத்தவன் காத்துட்டு இருப்பான். அதனால நம்ம எப்பவுமே ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறது தான். நீங்க இந்த படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் இதே மாதிரி வேற ஏதாவது சூப்பரான படம் பார்த்திருந்தீங்கன்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் குட் பை.